இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுங்கள், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொந்தளிப்பு. இந்தியர்கள் வழிபடும் சிவலிங்கத்தை அவமதிக்கும் வகையில் பேசியிருக்கும் கூறிய மத போதகர் ஜம்ரி வினோத் மீது உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்து சமயத்தை பற்றி அவர் பேசியிருக்கும் கருத்து அனைவரின் மனதையும் புண்பட செய்துள்ளது என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் கூறினார். பிற மதத்தினரின் சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் ஜம்ரி வினோத் போன்ற நபர் மீது மடானி அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டார். இது முதல் முறை அல்ல, பலமுறை இந்தியர்களின் சமய நம்பிக்கைகள் இந்நாட்டில் இழிவுபடுத்தப்பட்டுள்ளன. இம்முறை இப்பிரச்சினைக்கு நிச்சயம் தீர்வு கண்டாக வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களான வி கணபதி ராவ், பி பிரபாகரன், ஆர் யுனேஸ்வரன், செனட்டர் சிவராஜ் சந்திரன் ஆகியோர் அரசாங்கத்தை வலியுறுத்தினர். அல்லாஹ் எழுத்து பொறிக்கப்பட்ட காலுறை விவகாரம் பெரிதாக்க வேண்டாம். அல்லாஹ் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட காலுறை விவகாரத்தை யாரும் பெரிதாக்க வேண்டாம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் மிகைப்படுத்தப்படுவதால் சமூகத்தில் விரோதம்தான் ஏற்படும். இதன் தொடர்பில் முழு விசாரணை நடத்தும்படி அமலாக்க தரப்பினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் செய்திருந்தால் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள், அவ்வளவுதான். அதை விடுத்து புறக்கணிப்பு என்ற பெயரில் நேரத்தை வீணடிக்காமல் நாட்டையும் மக்களையும் மேம்படுத்தும் பணிகளில் கவனம் செலுத்துவோம் என இப்போ மேரு பாலிடெக் கல்லூரி நடைபெற்ற மடானி நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். ருஸ்மாவின் மனுவை மேல்முறையீடு நீதிமன்றம் நிராகரித்தது. சூரியகதிர் நவீன திட்டத்தில் ஊழல் புரிந்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருக்கும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப்துன் ராசாக்கின் மனைவி ருஸ்மா மன்சூரின் மனுவை மேல்முறையீடு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தம்மீதான வழக்கில் அரசு தரப்பின் தலைமை வழக்கறிஞராக மறைந்த கோபால் ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து ருஸ்மா மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மனுவை சமர்ப்பித்திருந்தார். அந்த மனு மீதான செவிமடுப்பு இன்று நடைபெற்ற வேளையில் மேல் முறையீடு நீதிமன்ற நீதிபதி அபாங் இஸ்கண்டர் அபாங் ஹஷிம் தலைமையில் மூவர் அடங்கிய குழு அதனை நிராகரித்தது. இவ்வழக்கில் கோபால் ஸ்ரீராமின் நிலைப்பாட்டை கேள்வி எழுப்ப முடியாது என கடந்த 2022 கொலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையொட்டி ருஸ்மா இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தார். எஸ்பிஆர்எம் துன் மகாதீர் மீது குறிவைத்துள்ளது மொக்சானி குற்றச்சாட்டு. உண்மையில் எஸ்பிஆர்எம் குறிவைத்திருப்பது எங்களுக்கு அல்ல, மாறாக அதன் முதல் டார்கெட் என் அப்பா துன் மகாதீர் தான் என அவரின் மகன் மொக்சானி தெரிவித்துள்ளார். எஸ்பிஆர்எம்ஐ பொறுத்தவரையில் என் அப்பா தான் முதல் சந்தேக பேர்வழி. என் அப்பா மீது எதன் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது என கேட்டேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. சொந்த அப்பாவை விசாரிக்க மகனிடமே தகவல் கேட்கப்படுவது வேடிக்கையாக உள்ளது என ப்ளூமேக் உடனான கலந்துரையாடலில் மொக்சானி இதனை கூறினார். முன்னதாக துன் மகாதீரின் மகன்களான மிர்சான் மொக்சானி ஆகியோர் தங்களின் சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. 17 மாணவனுடன் ஆசிரியர் கள்ளக்காதல், விசாரணை அறிக்கை நிறைவு பெற்றது. ஸ்லாங்கூர் சப்பாங்கில் 17 இடைநிலைப்பள்ளி மாணவனுடன் 4 தாயான ஆசிரியர் கள்ளக்காதல் வைத்திருந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அவ்விருவரும் கடலோரமாக காதல் செய்து கொண்டிருந்த போது கையும் களவுமாக பிடிப்பட்ட காணொளி மற்றும் உரையாடல் ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. அதோடு சம்பந்தப்பட்ட மாணவனின் கழுத்து பகுதியில் கடித்த தழும்புகள் இருந்துள்ளன. இச்சம்பவத்தை தொடர்ந்து 37 அந்த ஆசிரியருக்கு எதிராக புகார் பெறப்பட்டதை தொடர்ந்து அவரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அவரிடம் இருந்து வாக்குமூலம் மட்டுமே பெறப்பட்டது. கைது நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என சிப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஒன் கமருல் அஸ்ரான் ஒன் யூசுப் தெரிவித்தார்.
இவ்விவகாரத்தில் புகார்தாரர் உட்பட சில சாட்சியங்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் விசாரணை அறிக்கை அரசு துணை வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வான்கமருள் கூறினார். இதற்கிடையில் விசாரணை நிறைவு பெறும் வரையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கண்காணிக்கப்படுவார் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பள்ளியின் நூலகத்தில் தனது மகனுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக அவரின் தாயார் போலீஸ் புகார் செய்தது குறிப்பிடத்தக்கது. கே கே மார்ட் கடையில் குண்டுவீச்சு, தைப்பிங்கில் பரபரப்பு. பேரா தைப்பிங் ஜலன் மோசியில் உள்ள கே கே மார்ட் கடையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குண்டு கடையை நோக்கி வீசப்பட்டிருந்தாலும் காலியான இடத்தில் போய் விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதோடு அக்குண்டு வெடிக்காததால் தீ விபத்து எதுவும் பதிவாகவில்லை என உள்நாட்டின் சீன ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்பில் போலீஸ் தரப்பிலிருந்து இன்னும் முழுமையான தகவல் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சி வேட்பாளர்களில் 75% பேர் வேட்புமனு தாக்கல். இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரங்கள் களைகட்டி வருகிறது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நல்ல நாள் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்வது வாடிக்கையாகி உள்ளது. அந்த வகையில் நேற்று பௌர்ணமி நாளில் எல்லா அரசியல் கட்சி வேட்பாளர்களும் வரிசையில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தங்களுடன் முக்கிய பிரமுகர்களை அழைத்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்றைய தினத்தை மிகவும் நல்ல நாளாக கருதியதால் 75% வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் அதிமுக வேட்பாளர்கள் 33 பேரும் நேற்று ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர். திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகளில்தான் இன்னும் சிலர் மனு தாக்கல் செய்வதற்கு நாளைய தினத்தை தேர்ந்தெடுத்து உள்ளனர். வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடையும் என்பதால் தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் 600க்கும் மேற்பட்டோர் நாளை மனு தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.